எக்ஸ்கியூஸ் மீ, உங்களை செக் பண்ணணும், பேக கொடுங்க. என்னையா? ஒன்னதான் பைய கொடு. என்ன எதுக்கு பாக்குறீங்க? இரு சார், இங்க பாருங்க சார். ஏய், இதுக்கு என்ன சொல்ற? என்ன இது? எங்க இது கொண்டு வந்த? என்ன இது? எப்படி என் பேக்ல வந்ததுன்னு தெரியாது. வாட் இஸ் திஸ்? சரி சரி, நட. நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. என்ன? போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து சொல்லாங்க. நட போமா, போமான்னு சொல்றல்ல. வெறி பிடிச்ச நாயங்க, எப்படித்தான் இவனுங்களுக்கு மனசு வருதோ? சீ, ஆண்டவன் ஒருத்தன் இருக்கானா இல்லாமலே போனானான்னு தெரியல. வணக்கம் வணக்கம். என்ன புதுசா? ஊமையா? ஏய், உன்னதான் இல்ல நல்லதானே பேசுற, அப்புறம் எதுக்கு வாய முடிக்கிட்டு நிக்கிற? உன்னை போ சொன்னாங்களா? என்ன கேஸ்? பிராத்தல? இப்பதான் சொன்ன வாய முடிக்கிட்டு நிக்காதன்னு? இப்ப வேலை பாரு. மாலினி, என்னை பார்க்க வந்தது யாருன்னு தெரியுமா? என் அப்பா, அம்மா, தம்பி. எங்க கூட்டத்து ஆளுங்களை நாங்க உறவு முறை வச்சுதான் கூப்பிடுவோம். அப்போ வந்தவங்க எங்க குரூப் ஆளுங்க. நாங்க ரொம்ப கட்டுப்பாடானவங்க, காட்டி கொடுக்குறவங்களை மட்டும் மன்னிக்கவே மாட்டோம். அது தாயா இருந்தாலும் சரி, பிள்ளையா இருந்தாலும் சரி, மரணம்தான் அவங்களுக்கு தண்டனை. என் புருஷன் எங்க கூட்டத்தை சேர்ந்தவன் தான், காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். காசு காசைப்பட்டு எங்களை காட்டி கொடுத்துட்டான். விஷயம் தெரிஞ்சதும் என் கையால தான் அவனுக்கு சாவு. ஐயோ, அப்ப நீங்க கர்ப்பமா இருந்தீங்கன்னு தெரியாதா? தெரிஞ்சிருந்தாலும் என் முடிவுல மாற்றம் இருந்திருக்காது. நான் வெளியில இருந்தேன்னா விரோதிகளால ஆபத்துன்னு தான் போலீஸ்ல சரணடைஞ்சிட்டேன். சரி, என் ஃபிளாஷ்பேக்கை விடு. உன் ஃபிளாஷ்பேக்கை என்கிட்ட சொல்லத்தான் எங்க அப்பா, அம்மா, தம்பின்னு மூணு பேர் இங்க வந்தது. வருண், வருண் கார்த்திகேயன், அதுதானே அவனோட முழு பேரு?
சில ஸ்பெஷல் சர்க்கிளில் ரொம்ப பிரபலமானவன். முதல்ல அவர் பார்ப்பாரு, ரெண்டாவது அரேஞ்ச் பண்ணுவார். அதுக்கு அவன் வச்சிருக்கிற பேரு உப்பு பார்க்கறது. அவன் கடைசியாக உப்பு பார்த்தது, அதாவது டீல் பண்ணது, ஒரு நர்ஸை. அது நீ. அப்புறம் பிரகாஷ், வயசு வித்தியாசம் எதுவுமே இல்லாமல் ரேப் பண்ணுவான். பெரிய லேண்ட் லார்டு, பரதேசி, பார்க்கறதுக்கு தான் ஹீரோ மாதிரி இருப்பான். ஆனால் ஒரு சரியான வில்லன், ஒரு வெறி பிடிச்ச மிருகம், அதுதான் அவனோட உண்மையான சுபாவம். உன்னை பற்றி உன்னை பார்த்தவொடனே தெரிஞ்சுக்கிட்டேன். இவனுங்களை பற்றி தெரிஞ்சுக்கணுமே, அதுக்கு தான் இந்த குடும்ப சந்திப்பு. நல்லா இருக்கேம்மா. உன்னை இப்படி கேட்குற அளவுக்கு எனக்கு காமெடி பண்ண தெரியாது. எனக்கு எடுத்த எம்ஆர்ஐ ஸ்கேன் படி என் வாழ்க்கை நாள் கணக்கில் தாங்கிறது தெரிஞ்சு போச்சு. என் பிள்ளைங்க கூட செய்ய அசிங்கப்பட்ட சேவைகளை நீ விருப்பத்தோடு செஞ்சிருக்க. உங்ககிட்ட இருக்கிற மனிதாபிமானம் கருணை வேறு யார்கிட்டையும் இல்லைம்மா. அம்மா, உன்னுடைய வாழ்க்கை அந்த ஜெயிலுக்குள்ளேயே முடிஞ்சிடக்கூடாது. நிறைய பேர் ஜெயிலிருந்து வெளியே வந்தப்போ இரும்பு மனிதர்களாக வந்திருக்காங்க. நீயும் அப்படித்தான் வருவ. மாலினி, என் சொத்துல பாதிய உன் பேரில் எழுதியிருக்க. சொத்து முழுக்க உனக்கு தான் எழுதணும்னு ஆசைப்பட்டேன். அப்படி செஞ்சிட்டா தனக்கு ஒன்றும் கிடைக்கலையேன்னு என் பிள்ளைங்க கோபத்தில் உன்ன விரோதத்தோடு பார்ப்பாங்க. அங்கே ஜெயிலில் நேரத்தை அழுதும் வருத்தப்பட்டும் போக்கிடாத. வெளியே வந்ததும் சாதிக்கணும். பெண்களுக்கு ஒரு முன்னோடி அணிக்கணும். என்னை பத்தி நீ கவலைப்படாத. ஜெயில இருக்கேங்கிறத தவிர எனக்கு இங்க ஒரு குறையும் இல்லை. ரொம்ப சேஃபான இடத்துல தான் இருக்கேன். இங்க பாரு, நீ பயப்படக்கூடாது. நீ தைரியமாக இருந்தால் தானே நான் நிம்மதியாக இருக்க முடியும். ஆ, இங்கே பாரு, உன்னை தவிர எனக்கு யார் இருக்காங்க சொல்லு. ஷாலினி, அவங்களே தைரியமாக தானே இருக்காங்க. நீ அலறத நிறுத்து. ஸ்டாப் இட். தீபக் சொல்லுங்க. நீ அவளுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும். நீ இருக்கேங்கிற நம்பிக்கையில் தான் நான் அவளை பற்றி கவலைப்படாமல் இருக்கேன். நீ அவளை பத்திரமாக பார்த்து. கண்டிப்பாக ஷாலினியை நான் பத்திரமாக பார்த்துக்கிறேன். நீங்கள் கவலைப்படாதீங்க. ஐ லவ் ஹர். இங்கே பாரு சந்தானம் சார், டபிள்யூஎம்சியில் மீட் பண்ணியே, அவரோட அட்வொகேட்டோட கார்டு இந்த, அவருக்கு கால் பண்ணிட்டு போய் பாரு. சந்தானம் சார் கடைசியாக எழுதின லெட்டர் அதுவும் இதில் இருக்கு, படிச்சு பாரு. அவர் அட்வொகேட்டை போய் பாருங்க. மல்லி, டைம் ஆச்சு. சரி, நீங்க கிளம்புங்க. ஹலோ.
பாரு, அப்படியே ஜானகி மாதிரியே இருக்குது. இல்ல இல்ல, அப்பா மாதிரி. அவங்க அப்பா நீ பாத்துக்கறியா? குடுக்கா, நான் இருக்கேன். பாப்பாட்டே கேக்கலாம். பாப்பா, நீ யார்கிட்ட போறமா? ஆயில் கிட்ட போறியா? தூக்கு கிட்ட போறியா? 3 வருஷத்துக்கிட்ட போறியா? சி, வாய பாரு, குழந்தைகிட்ட பேசுற பேச்சே இது. அக்கா, அக்கா ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? அந்த கிருஷ்ணவேணியில இல்ல. தெரியும். எப்படிக்கா இவ்வளோ காவல் இருக்கிற ஜெயிலுக்குள்ள எப்படி நடந்திருக்கும்? ஒருவேளை தற்கொலையா இருக்குமோ? இல்ல கொலையா? ஆமா. என்னக்கா சொல்றீங்க? கொலைன்னு சொன்ன. அது கொலைன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? நேத்து ராத்திரி நீ தூங்கிட்ட. பொம்பளைங்க இருக்கிற ஜெயிலுக்குள்ள ஒரு ஆம்பளை வந்திருக்கான். இது தெரியாம நடந்திருக்காது. என்ன சொல்றீங்க? நம்மெல்லாம் உள்ள வரும்போது செக்கிங்ல இருக்கிற கான்ஸ்டபிள் கையில கிளவுஸ மாட்டிக்கிட்டு நம்மளை செக் பண்ணல? இந்த நாய்க்கு மட்டும் பண்ணலையா? ரொம்ப டீப்பா போனா எல்லாரும் மாட்டிப்பாங்க. அதனால இதை சத்தம் இல்லாம அப்படியே க்ளோஸ் பண்ணிடுவாங்க பாரு. இதெல்லாம் இங்க சகஜம்தான் மாலினி. நீ போய் நிம்மதியா உன் வேலையை பாரு, போ. தலைநகரம் புதுடெல்லியில் 5 சிறுமி பலாத்காரம் செய்யப்பட்ட சம்பவம் அனைவரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. 25 மனோஜ்குமாரும் அவனது நண்பனும் சிறுமியை கடத்தி சென்று 2 தண்ணீர் உணவு எதுவுமின்றி அடைத்து வைத்து கற்பழித்துள்ளனர். சமீபத்தில் திருமணமான மனோஜின் மனைவி பிறந்த வீட்டிற்கு சென்றுள்ள சமயத்தில் இந்த சம்பவம் நடந்துள்ளதாக தெரிகிறது. மீட்கப்பட்ட சிறுமி எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அதிக அளவில் இன்ஃபெக்ஷனால் பாதிக்கப்பட்டுள்ள சிறுமிக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுள்ளது. 3 மெழுகுவர்த்திகள் மற்றும் எண்ணெய் பாட்டில் ஒன்றும் இச்சிறுமியின் பிறப்புறுப்பின் வழியாக அடைக்கப்பட்டதாக அதை அறுவை சிகிச்சை மூலமாக அகற்றிய மருத்துவர்கள் தெரியப்படுத்தியுள்ளனர். தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ள இச்சிறுமி உயிருக்கு போராடி கொண்டிருப்பதாக தெரிகிறது. மாலினி, தூங்கல? என்னாச்சு மாலினி, என்ன யோசனை? நான் வெளியில போகணும். போய் கொல்லணும். 5 குழந்தைய பலாத்காரம் செய்யறாங்க, 70 கிழவியை ரேப் பண்றாங்க. இதெல்லாம் கேள்விப்படும் போது நான் பட்ட அவஸ்தை இன்னும் ஜாஸ்தி ஆகுது. ஏதோ நடந்தது முடிஞ்சு போச்சுன்னு மறந்துருக்க முடியல. கண்ணு மூடினா தூங்க முடியல. எனக்கு வெளியில போகணும். இவங்களை விடக்கூடாது. நான் வெளியே போகணும். என்னால் முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? முடியாதுன்னு நான் நினைப்பேனா? ஒவ்வொரு பொண்ணுக்குள்ளேயும் ஒரு புலி இருக்கும். அது முழிச்சிருச்சுன்னா யாராலையும் எதுவும் செய்ய முடியாது. கொன்னவன் உயிர் போகும்போது நான் செஞ்சது சரின்னு தோணும். அப்படி தோணுச்சுன்னா அந்த நிமிஷம் நாம ஆண்டவன் மாதிரி. நீ வெளியில போனதும் இந்த பிரகாஷ், வருண் இவனுங்க கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். முதல்ல நான் என்னோட வக்கீல வர வைக்கிறேன், அவர் உன்னை வெளியில கொண்டு வந்துருவாரு. கோர்ட்ல நான் சொல்ற மாதிரி சொன்னா போதும். இதுக்கு முன்னாடி நீ எந்த குற்றத்துக்காகவும் ஜெயிலுக்கு போனதில்லை. நோ பாஸ்ட் கன்விக்ஷன், அதனால ஈஸியா இருக்கும். அப்படியும் முடியலன்னா பணத்தை கொடுத்து முடிச்சிட வேண்டியதுதான். All the best, Malini. Thank you.
பரவாயில்ல, உட்காருமா. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். டேய், இளநீர் கொண்டு வா. வேண்டாங்க. குடிம்மா, சூடு தனியும் குடி. சரி, ஜானகி சொல்ல விட்டுருக்குன்னா அதுக்கு மறுபேச்சே இல்லை. நியாயமாக இருந்தால் தான் ஜானகி தலையிடும். உன் மேலே ரொம்ப பிரியம்மா அவளுக்கு. சரி, நீ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கம்மா, எல்லாம் ரெடியாக இருக்கும். உங்ககிட்ட ஒரு தடவை கலந்து பேசிட்டு முடிச்சிடும். என்ன சொல்கிறம்மா? வணக்கம் சார். ஹாய் சார். குட் ஈவினிங். ஹலோ சார். ஆ ஹாய், ஹவ் யூ? ஃபைன் சார். ஓகே. குட் ஈவினிங் சார். அவர்டர். குட் ஈவினிங். யூஷுவல் ட்ரெயின் சார். யா சார். கேன் ஐ? என்ன சார், பிஸ்னஸ் கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. சுவாரஸ்யமான டீல் இருந்தால் பிஸ்னஸ் கொடுக்கலாம். எந்த விஷயத்தில் வரும்னு ரொம்ப கேட்டுக்காரையா? அப்படி சொன்னால் எப்படி சார்? ஏய், அங்கே பாரு சார். அங்கேயா? அந்த பிளாக் ட்ரெஸ் போட்டிருக்க பொண்ணா சார்? அது இல்லையா, அதுக்கு எதிரில் உட்காந்துருக்கிறது. அந்த பிளாக் ட்ரெஸ்ஸு நல்லாயிருக்கும் சார். அப்படியா? அதை நீ பார்த்துக்க. அதுக்கு எதிரில் இருக்கிறது எனக்கு ஏற்பாடு பண்ணு. ஆர் யூ ஜோக்கிங் சார்? டு ஐ லுக் லைக் ஐம் ஜோக்கிங்? ஐம் சீரியஸ் மேன் சார். அந்த பொண்ணு ஹேண்டிகேப்டு சார், நடக்க முடியாமல் வீல் சேரில் உட்காந்துருக்கு சார். தெரியுதா? அதான் நல்லாயிருக்கும், புதுமை. இது வரைக்கும் என்னை பார்த்ததும் எழுந்து ஓடி போன பொண்ணுங்க இல்லை, ஒத்து போகாததால் நான் எதையோ தூக்கி மண்டல போட்டு உடைச்சி மயங்கி கிடக்கிற பொண்ணுங்க இதுங்களை தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். திஸ் ஒன் புதுசாக சுவாரஸ்யமாக இருக்கும். Anything for her, man. Trap her. Try it. Sir, one more, sir? No, no. 7:30, next appointment. Okay, sir. Thank you. Murchida. Where are you? Andrea. Nice name. Yes? No, no. Going on well. Fine. எந்த ஊரு? கோவா. I could make it out. உன் ஸ்கின் பார்த்தாலே தெரியுது. Oh, skin specialist? Correct. This will be your last call. Why? Even if you scream, no one can hear. Are you going to make me scream? You want to scream? With pain or pleasure? ரெண்டும் கிட்டத்தட்ட ஒன்றுதான். உன் சிரிப்பு ரொம்ப அழகா இருக்கு. Mine? Really? Thank you.
What's happening? No one is going to hear you, even if you scream. கத்தி பாரு, கதறி பாரு, யார் காதலையும் விழாது. You enjoy. Hey, 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 யார் நீங்களா? என்ன கட்டுறீங்க? டேய் டேய், நான் யார் தெரியுமா? டேய் விடுங்கடா, டேய் லீவ் மீ, லீவ் மீ. பாரு, என் மேலே எந்த தப்பு கிடையாது. ட்ரக் கேஸில் நீ உள்ளே போனதில் எனக்கு எந்த சம்மந்தம் கிடையாது. எனக்கு இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸில் ஜெயிலில் ஒன்று என்ன வேணால் செஞ்சிருக்க முடியும். பட் ஐ டிடன்ட் டு எனிதிங். மல்லி ப்ளீஸ், என்னை ஒன்றும் பண்ணிடாத. நான் நோயாளி, உனக்கு தெரியும். எனக்கு பிபி, இன்சோமென்யா, என்னை விட்டுருமா? மரணந்தா உன் நோய்க்கு மருந்து. ப்ளீஸ் ப்ளீஸ், உன்னை கெஞ்சி கேட்குற, என்னை விட்டுடு. What now? 6:30 ki moon audition irukku sir. Just reminding you. Cancel them, not today. Wednesday project report kodukano. Innikki audition panna da mudiyum. Okay. Sir, you all right? Shall I send you a coffee? No! Just please go. Go.
சரி, நீங்கள் கிளம்பலாம். வீல் கால் யூ. ஓகே, ரேபிட் அப், வீர் டான் ஃபார் தி டே. ஓகே, தேங்க் யூ, பார்க்கலாம். பை. நாட் பாசிபிள், ஹி இஸ் குவைட் பிஸி டுடே. அங்கே எப்போ ஃப்ரீயாக இருக்காங்களோ ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்தா. ஓகே, என் கார்டு உங்ககிட்ட கொடுத்துட்டு போகிறேன். ஓகே. Please ask him to call me. Okay. Yes, sir. பிரார்த்தனா. ஒரு நிமிஷம், வர சொல்லுங்க என் வீட்டுக்கு 9 மணிக்கு. ஓகே சார். ஹலோ, இன்னைக்கு ராத்திரி of wine, Prarthana? Why not? Come over. Come, take a seat. Red wine? Okay. Here you go. Thank you. Cheers. So, you're Prarthana, yes? Yeah. ராத்திரில ஏன் சன்கிளாசஸ் போட்டுட்டு இருக்கீங்க? மெட்ராஸ் ஐயா. வெல்கம் பேக் நர்சம்மா. ராமசாமி ஐயா, அவருக்கு நான் ஸ்பெஷல் நர்ஸ். அப்ப இது என்ன பிரார்த்தனா? பார்ட் டைம் ஜாபா? என் பேரை சொன்னால் என்னை பார்க்காம இருந்துடுவியோன்னு என் ஃப்ரெண்ட் கார்டை யூஸ் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கலான்னு வந்தேன். அதான் உன் பிளானா? அப்பாயின்மெண்ட் கிடச்சாச்சு, என்னையும் பார்த்தாச்சு, இப்போ என்ன? நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியல. வரும் இது இதுதான் என் மாலினி. பர்ஃபெக்ட். வருண், உன்னை பார்க்காம என்னால் தூங்க முடியல. ஐ லவ் யூ. Thank you.
குட் மார்னிங். குட் ஆஃப்டர்நூன் வருண். சிவியா ஹேங் ஓவர். எதுவுமே ஞாபகம் இல்லை. ஹேங் ஓவர் இல்லை, மயக்கம். மயக்கமா இல்லை மயக்கினியா? மயக்க மயக்கின. ஆஹா, அண்ட் வாட்ஸ் தட்? நேத்திக்கு நீ குடித்த கடைசி விஸ்கியில் நீ மயங்கிறதுக்கு மருந்து கலந்துருந்த. என் மூஞ்சியை பார்த்தது போதும், உன் கை காலை பாரு. ஏண்டி கட்டி வச்சிருக்க? இரு இரு, அசையாத. உனக்கு ஒரு சர்ஜரி பண்ணியிருக்கேன், ரெண்டு லேயர் தையல் போட்டிருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் அனஸ்தேஷியா எஃபெக்ட் குறைஞ்சிடும், அப்புறமா எல்லாம் தெளிவாக ஃபீல் ஆகும், வலி கூட நல்லா தெரியும். என்னடி பண்ண? ஒன்றும் இல்லை, நீ பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை. உன்னை செடேட் பண்ணி நீ மயக்கத்தில் இருந்தப்போ உன் ஆண் உறுப்பை வெட்டி எடுத்துட்டேன். மெடிக்கல் டேர்ம்ஸில் இதை பினெக்டமின்னு சொல்லுவாங்க. யூரின் பாஸ் பண்ணுறதுக்கு ஒரு டியூப் போட்டிருக்கேன். ஸோ நத்திங் டு வரி. ஐயோ, என்ன அசிங்கமாக இருக்கா? எத்தனை தடவை தெருவில் பொம்பளைங்க இருக்காங்கன்னு கூட பார்க்காம இங்கே சிறுநீர் கழிக்காதீங்கிற போர்டு மேலேயே போயிருப்பேன். அது அவசரத்துக்கு, இது அவசியத்துக்கு. யூ பிட்ச். பொட்ட நாய் அதானே? ஐம் ஓகே வித் இட். அந்த நாயை விற்று அதை திங்கிற உன்னை எப்படி கூப்பிடுறது? பாஸ்டர்ட். பாஸ்டர்ட், சாரி சாரி, நீ பண்ணுற வேலைக்கு இந்த பேர் சரியாக வராது. எஸ் பிம்ப். பலி, பலிக்கும் பலினா என்னன்னு நீ தெரிஞ்சுக்கணும்.